நேயர்களே, உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் சித்த வைத்தியத்தின் கோட்பாடு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் ஜிஜே பார்த்தசாரதி. அன்றாட சமையலில் அவசியம் இடம்பெறும் கொத்தமல்லியின் பயன்கள் குறித்து இன்று பார்ப்போம். சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமக்கு நாமே மருத்துவரின் இன்றைய பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற உணவுப் பொருள் கொத்தமல்லி என்ற ஒரு மூலிகை. நாம் தினமும் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருள். அதனுடைய விதை தனியா எனப்படக்கூடிய மல்லி. இந்த கொத்தமல்லி பித்தத்தை எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. காலை உணவில் பொதுவாக நீங்கள் பார்த்தீர்களானால் மனிதனை பலப்படுத்தக்கூடிய உணவு என்று நாங்கள் கூறுவது அறிவாற்றலை தூண்டக்கூடிய இட்லி. ஒரு மனிதன் சராசரி உடல் எடை வைத்துக்கொண்டு பலமான அறிவு பெற்றவனாக இருக்க வேண்டுமென்றால் காலையில் ஆவியில் வேக வைத்த உணவுப் பொருள் இட்லி, இடியாப்பம், புட்டு போன்றவற்றை பயன்படுத்தலாம். மதியத்தில் குறைந்த அளவு சாதம், காய்கறிகள், கிழங்குகள் மற்றும் பொரியல்கள். இரவில் இட்லி பயன்படுத்தலாம் அல்லது குறைந்தளவு சாதம் அல்லது கோதுமை சார்ந்த உணவுப் பொருள். அப்படிப்பட்ட தன்மையில் மனித உடலில் நம் முன்னோர்கள் காலை எழுந்தவுடன் கூழ் அல்லது நீராகாரம் இவற்றை வெகு சீக்கிரத்தில் சூரிய உதயம் வந்த பின்பு அதிகபட்சம் 7-8 மணிக்குள் காலை உணவை முடித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தன்மை பித்தம் அதிகரிக்காமல் தடுத்துவிடும். இந்த தாமதமான உணவு பழக்கத்தால் ஏற்படக்கூடிய பித்தத்தை இந்த கொத்தமல்லி புதினா இரண்டு சேர்ந்து தணித்துவிடும். கொத்தமல்லியை நன்கு கழுவி தேவையான அளவு இடித்து சாறு எடுத்து அதற்கு சம அளவு தேன் கலந்து காய்ச்சி வைத்து கொண்டால் அதனை கொத்தமல்லி பயன்படுத்தாத சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவு அந்த கொத்தமல்லி கலந்த அந்த மருந்தை சாப்பிட்டால் கண் பார்வை தெளிவடையும், தலை கிறுகிறுப்பு, மயக்கம், அசதி இவை குணமாகும், நெஞ்சில் சளி சேர்ந்திருந்தால் குணமடையும், பசியெடுக்காத தன்மை இருந்தால் அது குணமடையும். இதை போன்ற பித்தம் அதிகமானால் ஏற்படக்கூடிய வியாதிகளை தீர்ப்பதற்கு இந்த கொத்தமல்லி கீரை பயன்படுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.